சர்வமங்கல்யே சிவே சர்வார்த்தாதகே சரண்யே திரம்பே கௌரி நாராயணி நமோஸ்துதேர நமஸ்துதேரணம பார்வதிபதை அரஹரமாதேவத நாடுடைய சிவமே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா என்னவர்க்கும் போற்றி வேல் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரஹ ரோகரா முருகா புதுவிகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபுர நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷகல்தான் மகேஷ் ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான சில விஷயங்களில் ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக நிறையா பேர் சொல்கிறாரு இந்த குட்டி குட்டிஸ்டோரில் நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயம் சார் நாங்கள் டெய்லி நோட் பண்ணிட்டுருக்கோம் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட அதை பகிர்ந்துக்கிறோம் உண்மையாலே ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னவங்க ஏராளமான பேர் வரக்கூடிய பௌர்ணமி இருபத்தி நாலாம் தேதி துர்கா சப்தசதி பாராயணம் வெகு சிறப்பாக அதாவது நமக்கு இருக்கக்கூடிய தடைகள்லாம் போகிறதுக்கு அம்பாளுடைய பாராயணம் நம்ம இப்போது மாதம் மாதம் அற்புதமாக செய்யக்கூடிய இந்த பாராயணம் அது கூட பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ராஜ மாதங்கி ஜபம் இந்த ராஜ மாதங்கி ஜபம் அப்படிங்கிறது நம்மளுடைய தொழில் தொழில் முன்னேற்றத்துக்காக வேலை வேலை வாய்ப்புக்காக இன்றைக்கி எல்லாத்துக்கும் தொழில்தானே ரொம்ப முக்கியம் இல்லையா அதில் என் பேரும் சங்கல்பம் பண்ணோம் சார் எனக்கும் இந்த பிரச்சனை இருக்குது இதுலேருந்து மாறி வரணும் அப்படின்னு நினைக்கிறவா செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க நீங்களும் பங்கு எடுத்துக்கோங்க சரி இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டுலாம் பொதுவாக வாஸ்து ரீதியாக வீடனுடைய மத்தியில் ஊஞ்சல் வச்சுருக்கலாமா நிறைய பேர் உண்டு அந்த காலத்தில் எல்லா வீட்லேயும் வச்சுருப்பா தாராளமாக வச்சுக்கலாம் வெறும் ஊஞ்சலாக ஆட்டப்படாதுன்னு தான் சொல்கிறதே தவிர ஊஞ்சல் வைக்கப்படாதலாம் ஒன்றும் கிடையாது தாராளமாக வீட்டுக்கு மத்தியில் ஊஞ்சல் வச்சுக்கலாம் இன்னும் ரொம்ப விசேஷகரமாக இருக்குது அதே சமயத்தில் பிரம்மஸ்தானத்தில் வெயிட்டு தான் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப வெயிட்டு தான் வைக்கக்கூடாது அதுவும் புஷ்ப பாத்திரம் அந்த உருளின்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் வைக்கலாம் இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் நம்ம வாஸ்து ரீதியாக பார்த்தோம் சரி நேற்றைய தினத்தில் நம்ம கேட்ட கேள்வி சந்திர உண்டான ஸ்தலம் எதுன்னு கேட்டிருந்தேன் திங்களூர் அதுதான் சந்திரபகவானுக்குண்டான நவகிரகங்களில் ஸ்தலம் இன்றைய தேதிக்குண்டான கேள்வி என்ன ஆன்மீக கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு விசேஷ நட்சத்திரம் மூணு இந்த விசேஷ நட்சத்திரம் என்ன இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க நாளைக்கு இதற்கு உண்டான பதில்களை பார்க்க போறோம் சரி இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத இதோ பார்க்க போறோம் பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சிறீபுலவ வருஷம் ஆணி மாதம் ஐந்தாம் திருநாள் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் ஹஸ்தம் மாலை ஐந்து மணி ஆறு நிமிடம் வரை பின்பு சித்திரை இன்றைய திதி நவமி மதியம் இரண்டு மணி ஐம்பது நிமிடம் வரை பின்பு தசமி சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரட்டாதி உத்திரட்டாதி மீனராசி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்னைக்கு அஸ்த நட்சத்திரம் விசேஷகரமான நட்சத்திரம் அஸ்தங்கிறது சந்திர பகவானுடைய நட்சத்திரம் சில விஷயங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் இடம் விட்டு இடம் மைக்ரேட் ஆகணும் வேறு இடம் மாற்றணும் வெளிநாட்டிலேருந்து இங்கே வரணும் இங்கேருந்து அங்கே போகணுங்கிற நிறைய விஷயங்கள் வேண்டாம் பற்றியில் அவளுக்கெல்லாம் ரொம்ப உகந்ததாக இருந்துருக்கும் இந்த அஸ்த நட்சத்திரம் சரி இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம் இல்லையா இன்றைக்கி நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசி பல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பனிரெண்டு ராசிக்கு உண்டான பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம் மேஷராசி என்பவர்களே ஒரு வரவுகள் ஒரு பக்கம் இருந்துகிட்ருக்கும் செலவுகள் இன்னொரு பக்கம் இருந்துகிட்ருக்கும் வரவு செலவு ரெண்டுமே சேர்ந்துருந்தாப்பில் இருந்துகிட்டு இருக்கும் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு வாய்ப்பு தேடின்னு இருக்கிறவாளுக்கு புதிய வேலைகள் கிடைக்கிறதுக்குண்டான நாளாகும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவைன்னு சொல்லுவாங்க சில பேர் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் ரொம்ப பிரயாணம் மன்றத்தில் விருப்பம் ஜாஸ்தியாக இருந்துட்டு இருக்கும் மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்டு அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் சேல்ஸ் சம்மந்தமான ஃபீல்டுலாம் இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு ரொம்ப அற்புதமாக நடக்கக்கூடியதாக இருக்கும் அதே இடம் இடமாற்றம் மேல் பதவி உயர்வுகளும் கிடைக்கிறதுக்குண்டான முயற்சிகள் எடுத்துகிட்டால் நல்ல பலன்கள் கிடைக்குங்க இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா தாயார் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை சின்ன சின்ன விஷயங்களில் யாட்டையாக கடுமையாக பேசும்பொழுது அந்த பேச்சுக்குண்டான வார்த்தைகள் நம்ம யோசித்து பேசணும் எதார்த்தமாக பேசிட்டோம் அப்படின்னா அந்த வார்த்தையை திரும்பி வாங்க முடியாது இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடுங்க இன்றைய தினத்துக்குண்டான அற்புத வழிபாடு மேஷராசி என்பர்களே ரிஷபராசி என்பர்களே ரொம்ப ரொம்ப தெளிவாக ஒரு சிந்தனைகளை பண்ணுவீங்க இதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற யோசனைகள்லாம் நிறையா இருக்கும் சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் நினைத்த காரியத்தை முடித்தே தீரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களில் செயல்படுவீங்க நல்லது கெட்டதுன்னு ரெண்டையும் பிரிச்சுக்கோங்க இந்த நல்லது போனோம் அல்லது இந்த கெட்டது போகணும் கெட்டது போனால் வாழ்க்கை கெட்டு போயிடும் அப்போ கெட்டது போகக்கூடாது நல்லது தான் போகணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் இப்படி போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை போயிடும் அப்படிங்கிற ஒரு தெளிவான விஷயங்களை யாரெல்லாம் உங்ககிட்ட இது பண்ணால் நல்லாயிருக்கும் இதை பண்ணால் எக்ஸ்ட்ரா காசு கிடைக்கும் இதை பண்ணால் அப்படியாக்கும் இப்படியாக இதை வேண்டவே வேண்டாம் எனக்கு நியாயமான வழி ஏதோ அதை மட்டும் நான் பண்ணால் போதும் இப்படி முயற்சித்து நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை செய்து கொண்டீர்கள் என்றால் நிச்சயம் வெற்றி பெற்றதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் பாலிட்டிக்ஸில் வாழ்க்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு புதிய பதவிகள் புதிய விஷயங்களை எடுத்து செய்கிறதுக்குண்டான களம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் இனிமேற்பட்டு வேலை வாய்ப்பில் ஒரு முடிவெடுத்து அதுலேருந்து செயல்படுவேங்கிற ஒரு சிந்தனை இருக்கும் மரேன் இன்ஜினியரிங் பண்ணிட்டுருக்கவங்க படிச்சுட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஏர்போர்ட் ஏர்ஃபோர்ஸில் எல்லாம் வேறு செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடுங்க அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு ரிஷபராசி என்பர்களே நேர்களே பெருமை பயக்கக்கூடிய நல்ல நாள் நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய சிந்தனைகள் அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருக்கும் நல்ல 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 காரியத்தை நோக்கி உங்களுடைய பேச்சுக்கள்லாம் நல்ல முன்னேற்றத்தை தரும் அதே மாதிரி சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்னு சொல்லுவாங்க இடம் வீடு பொருள் வாகனங்கள் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அதாவது இனி ஃப்யூச்சரில் அந்த பணம் நமக்கு வந்து இறங்கக்கூடிய அளவுக்கு இருந்ததுன்னா அதில் நீங்கள் வந்து முதலீடு பண்ணாதீங்க அந்த பணம் ஏறக்கூடிய எல்லா விஷயங்களும் நீங்கள் முயற்சி பண்ணுங்க உதாரணத்துக்கு இடம் சம்மந்தமாக சொல்கிறேன் வீடு சம்மந்தமாக சொல்கிறேன் இதெல்லாம் உங்களுக்கு பெரிய பயனுள்ளதாக இருந்துன்றிருக்கும் கஷ்டப்பட்டாலும் இன்றைக்கி நம்ம சிரமப்பட்டாலும் பின்னாடி என் குழந்தைகள் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் இருக்கும் இவங்க இப்படி பேசுகிறாங்க அவங்க இப்படி பேசுகிறாங்க அவங்கெல்லாம் என்னை பார்த்து புறாமப்படுற அது அந்த பேச்சே வேண்டாம் அதெல்லாம் தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுங்க நிச்சயம் நல்ல பலன்கள் கொடுக்கும் ஏன்னா உங்கள் ராசி சிறப்பான ராசி அற்புதமான பலன்கள் கொடுக்கக்கூடிய காலகட்டங்களில் இருக்குது செவ்வாய் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கங்காட்டி பூமிகாரகன் சொல்லக்கூடியதான் செவ்வாய் இந்த காலகட்டத்தில் முடிவெடுங்க அற்புதமான பலன்கள் கூடி வருங்க இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான ஏன் எட்டு நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ வழிபாடு கடகராசி என்பர்களை நன்மை பயக்கக்கூடிய நல்ல நல் நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய நகர்வுகள் நிச்சயம் உங்களுக்கு பாராட்டுதலை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு சில பேர்த்த நம்பி நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் அவங்க வந்து நான் இருக்கேன் இந்த டயத்தில் வரேன் அந்த டயத்தை மீறி போயிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பிட்டாங்கன்னா தப்பு அவா பேரில் கிடையாது நம்ம பேரில் தான் ஏன் சரியாக டயத்தை கடைப்பிடிக்கலை ஏன் சரியாக நம்ம வந்து போக முடியல அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க இனிமேல் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு இந்த நேரத்தை கடைபிடித்தாகணும் எல்லா விஷயங்களும் நம்ம வந்து முயற்சி பண்ணி ஆகணுங்கிற நீங்கள் பழக்கத்தை எடுத்துட்டு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு இசை படிச்சுட்டு இருக்கிறவங்க டான்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்க வேதாந்தம் படிச்சுட்டு வேதம் படிச்சுட்டு இருக்கிறவங்க நிறைய விஷயத்தை நான் இப்போ படித்து தெரிஞ்சு திருப்பி இந்த ஃபீல்டில் நான் மாறணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு நீங்கள் எடுத்த காரியம் நல்ல காரியம்தான் கடகராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பார்த்துட்டுன்னா நவக்கிரகத்தில் சுக்கர பகவான் வழிபாடு விசேஷ வழிபாடுங்க சிம்மராஜ் என்பவர்களை யதார்த்த சிக்கல்கள்னு சொல்லுவாங்களே இந்த முடிவை எடுத்துட்டோம் தப்பு இந்த முடிவை மாற்றிக்கணும் இந்த முடிவை வேறு அப்படியாவது மாற்றிக்கலாமா இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் பல்வேறு கோணங்களில் சிந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் இருக்கும் சில நேரங்கள் பார்த்துட்டு யோசிச்சு யோசித்து சில ஐடியாஸே கிடைக்க மாட்டேங்குது சரி அவா வழியிலேயே போவோம் இது சாத்தியமாச்சுன்னா இதை வந்து ப்ரொசீட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட சில காரியங்கள்லாம் பண்ணுவேன் நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுது குடும்பத்தில் தொழிலில் மீட்டிங்கில் ஒரு பொது சேவைகளில் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருந்துகிட்டுருக்கலாம் அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா தெய்வீக வழிபாடு எப்போவுமே உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும் தந்தை தாய் நம்மளுடைய மூதாதையர்கள் அவங்களுடைய அனுகிரகம் பார்த்துட்டுலாம் உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் புதிய ஒரு தொழில் பண்ணலாங்கிற சிந்தனை இருக்குது ஆனால் சரியாக அது கேட்சப்பே கிடைக்க மாட்டேங்குது நீ அடுத்தது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்ததுன்னா நான் இன்னும் 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 நான் முன்னேறுவேன் அப்படிங்கிற சிந்தனைகள் தோணி வரும் சிந்தனைகளோடு செயல் இருந்ததுன்னா வெற்றியும் கொடுக்கும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரனும் சிவபெருமான் வழிபாடும் விசேஷ வழிபாடு இன்றைய தினம் கன்னிராசி அன்பர்களே ஆதாயம் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் நல்ல ஆதரவுகள் நிறையா பேர் நல்ல விஷயங்களை பற்றி பேசுவாங்க முந்தையெல்லாம் பார்த்துட்டேன்னா எதாக இருந்தாலும் ஃப்ரீயாக பண்ணுவோம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் இப்போ அப்படி கிடையாது எந்த காரியத்தை பண்ணால் இதனால் எனக்கு பிரயோஜனம் என்ன இதனால் எனக்கு என்ன அனுகூலியம் அப்படிங்கிறத பார்த்து 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 செய்யக்கூடிய அற்புதமான நாள் அதே மாதிரி பால் சம்மந்தமாக டைரி ஃபார்ம் சம்மந்தமாக தண்ணீர் சம்மந்தமாக காய்கறி சம்மந்தமாக கிரானைட் சம்மந்தமான தங்கம் வெள்ளி சம்மந்தமாக டைமண்ட் சம்மந்தமாக ஜெம்ஸ்டோன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கவாளுக்கு அனுகூலம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமான ஷோரூம் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அதே சமயத்தில் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவர்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் புதிய முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பிஸ்னஸ்னுடைய ஒரு சின்ன மாற்றம் அந்த மாற்றம் பண்ணுவீங்க அது உங்களுக்கு வெற்றியும் பெரிய முன்னேற்றமும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஏழு நிறம் பலவர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு விசேஷ வழிபாடு துளாராசு என்பர்களே உயர்ந்த சிந்தனை உயர்வான சில நபர்கள் அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்துல மேனேஜர் அல்லது சிஇஓ ஓ அல்லது டைரக்டர் இவங்களை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா கிடைக்கும் அதே சமயத்தில் இத்தனை நாள் பார்த்துட்டேன்னா இன்னொருத்தருக்கு நம்ம ரிப்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் கொடுக்கும்போது நமக்கு நெகட்டிவாக வந்துகிட்டு இருந்தது இப்போ அப்படி கிடையாது எனக்கு டேரெக்டாக கொடுக்க முடியுது ஆனால் இந்த கான்டாக்ட்ஸை நான் சரியாக பயன்படுத்திக்கணும் இந்த பயன்படுத்திட்டேன்னா நிச்சயம் ஆகும் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நாளைக்கு பண்ணலாங்கிற காரியம் பார்த்துட்டேன்னா நாளைக்கு நாட்டை மற்ற நாள் அப்படியே தள்ளி போயிட்டு இருக்கும் அதனால் இன்றே செய் நன்றே செய் இப்பொழுதே செய் சில முயற்சிகள் எடுத்து பண்ணுங்கள் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துட்டு இருக்கும் பெரிய பெரிய பொறுப்புகள்ல இருந்துட்டுருக்கு உங்களுக்கு இறைவன் கொடுத்த பெரிய பெரிய வரப்பிரசாதம் நாலு பேருக்கு உதவி செய்யக்கூடியதாக இருந்துருக்கும் உதவி செய்யுங்க நல்ல பலன்களையும் கொடுக்கும் துளாராசி அன்பர்களுக்கு தானம் தர்மம் எல்லாம் இந்த தினத்தில் நிறையா பண்ணுவீங்க அது மன நிம்மதியை கொடுக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் பார்த்தீங்கன்னா மூன்று நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு அம்பாள் வழிபாடு விசேஷ வழிபாடு விச்சயராசி என்பர்களே உதவின்னு கேட்டு வரவாளுக்கு அற்புதமான உதவிகள் பண்ணுவேன் சில காரியங்கள்லாம் நண்பர்கள் மூலமாக சாய்ச்சி பேர் சொந்த பந்தங்கள்லாம் உங்களுக்கு உதவிகரமாக இருந்துட்டு இருப்பாங்க மூத்த சகோதர சகோதரிகளுக்கு ஆரோக்கியம் என்பது தேவை சில நேரங்கள்லாம் பார்த்துட்டேனா நம்ம நினச்ச விஷயங்கள் நல்லபடியாக நடக்கிறது பரவாயில்ல இப்படியே எக்ஸிக்யூட் ஆகிடுச்சுன்னா நம்ம இன்னும் முன்னேற்றத்துக்கூடிய அளவுக்கு இருக்கும் பண வரவை எதிர்பார்த்த வாழ்க்கைக்கு நல்ல செய்திகள் வரும் அதே விஷயங்களில் பார்த்துட்டுனா சில லாஸ் ஆச்சுன்னா அதை மீட்டுற அளவுக்கு உங்களுக்கு பணவரவுகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள்லாம் வாங்கிறதுக்குண்டான யோகம் பழைய பொருட்கள் கொடுத்து புதுசாக வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது வீட்டு அருகாமையில் இருந்த பிரச்சனை வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை பெருசு பண்ணாதீங்க அது இன்னொருத்தட்ட சொல்லும் பொழுது என்னென்னா அவளுக்கு நீங்கள் கொடுத்த உங்களுடைய மைனஸ் அது ஆக ரொம்ப கவனம் என்பது தேவை இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிலம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடும் அம்பிகை சாரதாம்பாள் வழிபாடும் விசேஷ வழிபாடு தனுர்ராசி என்பர்களை ஆர்வத்தோடு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவீங்க ரொம்ப அழகாக நுணுக்கமாக சில காரியத்தை கற்றுப்பேன் ட்ராயிங் சம்மந்தமாக அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா யோகா அதே மாதிரி ஆரோக்கியத்துக்கு தேவையான சில பயிற்சிகள்லாம் எடுத்து கற்றுக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு இன்னும் 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 மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் முந்தையெல்லாம் மற்றவாளுக்காக இருந்துகிட்டு இருந்தேன் இப்போ எனக்காக இருக்கேங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்குள்ள தோணக்கூடியதாக இருந்துகிட்டு தெய்வீக வழிபாடும் உங்களுக்கு அற்புதமான துணை நிற்கும் கனவுகள் வர்றது அதே மாதிரி சில தரிசனங்கள்லாம் கிடைக்கிறது ஒரு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் விடாமுயற்சி பெரிய வெற்றியை தரும் சில நபர்கள் நம்பி சில காரியங்கள் பண்ணலாம் தப்பு கிடையாது ஆனால் அவங்க சரியானவங்களா இல்லையான்னு பார்த்துட்டு பண்ணணும் அவ்வளோதான் என்ற உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் கருணியில் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு விசேஷ வழிபாடு மகாராஜ் என்பர்களே பக்திமயமான தினம் ஒரு காரியத்தில் நம்ம இறங்கிட்டோம் அப்படின்னா அதில் ஜெயிக்காம வரமாட்டோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்கே தெரியும் எதாக இருந்தாலும் ஆர்வத்தோட வைராக்கியத்தோடு எடுத்து பண்ணுவீங்க அப்போ இருந்த வைராகியம் எங்கே போச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சின்னு வருது அப்படி கிடையாது இன்னும் ஆர்வத்தோட வைராகியத்தோடு இருங்க நிச்சயம் சக்ஸஸ் ஆகிறதுக்குன்னு சூழ்நிலை இருக்கும் இன்றைக்கி வயசாக எடுத்து என்னால் முடியல அப்படி இப்படி நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம குழந்தைகள் அதே மாதிரி விஷயத்தை எடுத்துகிட்டு இருப்பா ஐயோ இப்போ போச்சே போச்சே அப்படி இல்லைங்க நான் இருக்க நீ கவலைப்படாதுன்னு வார்த்தைகள் சொல்லி பாருங்கள் அவங்களுக்கு ஒரு பெரிய தெம்பு வரும் குழந்தைகள் அம்மா பாட்டை சொல்லி பாருங்கள் நான் இருக்க நீங்கள் ஏன் கவலைப்படலைன்னு சொல்லி பாருங்கள் இன்னும் ஒரு தெம்பு அவர்களுக்குள்ளே கூடி வரக்கூடியதாக இருக்கும் மாரதாசு என்பர்கள் இன்றைய தினத்தில் உங்களால் முடிஞ்ச விஷயம் அதாவது உங்களால் முடிஞ்ச விஷயம் உங்களால் சர்வீஸ் பண்ண முடியுமா சர்வீஸ் பண்ணுங்கள் உங்களால் பணம் கொடுக்க முடியுமா பணம் கொடுங்க நல்ல வார்த்தைகள் நாலு விஷயம் பேசுங்கள் ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இருக்கும் இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் கருணியில் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடுங்க வெற்றி வழிபாடு கும்பராசு என்பவர்களை நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ரெண்டு மூணு நாளாக இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் பிரயாண விஷயங்களில் இப்போ நீங்கள் முடிவெடுக்கக்கூடியதெல்லாம் உங்களுக்கு ஆரோக்கியமாகவும் நல்ல முன்னேற்றமாகவும் தெரியும் ஆஸ்பத்திரியில் இருந்தப்பா வீடு திரும்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நகை கடை வச்சுருக்கவா நகை சம்பந்தமான விற்பனை பண்ணின்றிருக்கவாளுக்கு அனுகூலியம் கூடியவர் யாரையும் நம்பி பொருட்களை கொடுக்க வேண்டாம் ஒன்றுக்கு நாலு முறை யோசிச்சுக்கோங்க அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் வேறு ஏதாவது புதுசாக தொழில் பண்ணணும்னு தெரிஞ்சோம் அது தெரிந்த தொழிலாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க தெரியாத ஒரு விஷயத்தை போய் என் குழந்தை பண்ணுறா அவர் பண்ணுறவா பண்ணுறான்னு சொல்லி அதுக்கு முதலீடு பண்ணுறதோட இத்தனை நாள் அனுபவம் என்ன இருக்கோ அதை சார்ந்து பண்ணிக்கோங்க நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தொழிலை மேம்படுத்துறதுக்கு புதிய சம்பந்தமா எல்லாம் பேசுவீங்க அதே மாதிரி வெளியூர் தூரப்பிராணம் சம்மந்தமான சிந்தனைகள் இருக்கும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி என்பர்களே ஒரு பக்கம் வரவுகள் இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு விதமான டென்ஷனும் சேர்ந்துட்டு இருக்கும் ஹைலி போய்டு ஹைலி டென்ஷன் சொல்லுவாங்கப்பா இந்த வேலை இருக்குதுப்பா ஆனால் இது பெரிய டென்ஷனாக இருந்துட்டு இருக்கேன் இந்த தொழில் இருக்குது பெரிய டென்ஷனாக இருந்துட்டு இருக்கேன் இது இன்றைக்கி என்னமோ எனக்கு வேண்டாம் தோணுது ஆனால் காசு வந்துடுத்து இந்த மாதிரி இருக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் ஃபஸ்ட்டு இன்றைக்கி நட்சத்திரத்தில் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத ஒரு ஒரு நாள் தழுத்துக்கோங்க அது நல்ல பலன்களை கொடுக்கும் ஒன்று ரெண்டாவது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் செய்யக்கூடிய வேலைகளில் அதில் சிக்கல் இல்லாமல் இருக்கவே இருக்காது எந்த தொழிலுமே கஷ்டப்படாமல் எதுவுமே நடக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் எதை செஞ்சாலும் நம்ம வந்து ஆர்வத்தோட சந்தோஷத்தோட இது என் தொழில் நான் பண்ணால் தான் சரியாக வரும் அப்படிங்கிற சந்தோஷத்தோடு பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி ஆகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல முன்னேற்றமும் கூடி வரும் மீனராசி அன்பர்கள் சில வார்த்தைகள் பேசும்போது எதார்த்தமாக பேசறாதீங்க ரகசியத்தை ரகசியமாக வச்சுக்கோங்க நீங்கள் டக்குன்னு பேசுறங்களாட்டே அவள் மனசு புண்படக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும் இந்த உண்டான அதிர்ஷ்டமான இன் ஒன்று நிற பல வர்ண நிற வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடுன்னு ராசிகளுக்கு உண்டான அற்புதமான பலாபலன்கள் பார்த்தோம் அடுத்தது ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவலில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்மீக தகவல் பார்க்கறதுக்கு முன்னாடி வரக்கூடிய பௌர்ணமி இருபத்தி நாலு அன்னைக்கு நம்ம வந்து துர்கா சப்தசதி பாராயணம் அதாவது தேவி மகாத்மீக பாராயணம் மிகு சக்தி வாய்ந்த பதிமூணு அத்தியாயங்களை கொண்டது அம்பாளுடைய பாராயணம் அதில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த கடைசி அத்தியாயம் அம்பாளே வந்து சொல்லக்கூடிய தேவி உவாச்சக அப்படின்னு சொல்லுவாங்க அம்பாளே சொல்லக்கூடியது யாரெல்லாம் என்ன காரியத்தை நோக்கி வேண்டாலோ அவளுக்கெல்லாம் அந்த காரியங்கள் சிறப்பாக நடக்கும் ஆனால் பக்தி ஸ்ரத்தைங்கிறது தேவை இல்லையா அது கூட சேர்ந்து பார்த்துட்டிங்கன்னா ராஜ மாதங்கி ஜபம்னு சொல்லுவாங்க இந்த ராஜ மாதங்கி ஜெபம் வேலைவாய்ப்பு தொழில் தொழில் முன்னேற்றம் பதவி பேர் புகழ் அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான அற்புதமான ஒரு பிரார்த்தனை இந்த பிரார்த்தனை கூட்டு பிரார்த்தனையாக இருக்கும்போது இன்னும் நல்ல முன்னேற்றம் அது இந்த காலகட்டத்துக்கு தேவையான அற்புதமான பிரார்த்தனை நீங்கள் வேண்டிக்கோங்க உங்களுடைய பேரை பதிவு பண்ணிக்கோங்க நல்ல அம்பாளுடைய நாமத்தையும் மனதார தியானம் பண்ணுங்கள் அது ஒரு பெரிய மாற்றத்தையும் வெற்றியும் கொடுக்கும் இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பொதுவாக நம்ம வீட்டில் வந்து குரு படங்களை வைக்கலாமா அதாவது நமக்கு குருவாக இருக்கிற உதாரணத்துக்கு சாய்பாபா இருக்காங்க அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் தட்சிணாமூர்த்தி சுவாமி படம் வைக்கிறது அதே மாதிரி நரசிம்மர் வந்து தியான கோலத்தில் வைக்கிறது ஆஞ்சநேயர் தியான கோலத்தில் வைக்கிறது இப்படி தியான கோலத்தில் இருக்கக்கூடிய படங்களையும் நம்மளுடைய குரு படங்களையும் வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க தாராளமாக வைக்கலாம் அந்த குரு படத்தை வச்சா நம்ம ஜாதகத்தில் இருக்க குரு மாறுமா அப்படின்னா உண்மையாகவே ஒரு பாசிட்டிவாக இருந்துட்டுருக்கும் அதாவது குரு பார்த்தா கோடி நன்மையா அப்படின்னு கேட்குறது உண்டு தாங்க கோடி நன்மைகள் தான் அதாவது ஃபிசிக்கல் பாடின்னு சொல்லுவாங்க இந்த ஃபிசிக்கல் எமோஷ்னல் மென்டல் ஸ்பிரிச்சுவல் இந்த இந்த நாலு வகையான பாடிஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலானால் நான் ஒரு இடத்துக்கு ஒருத்தவங்க கூப்பிட்றாங்க அந்த இடத்துக்கு வந்து நான் போய் இனாக்ரேட் பண்ணி வைக்கிறேன் அந்த நிகழ்ச்சியை வந்து இனாகிரேட் பண்ணி வைக்கிறேன் அந்த நிகழ்ச்சியை வந்து நான் வந்து திறப்பு விழா பண்ணி வைக்கிறேன் ஏதோ ஒரு விசேஷங்களுக்கு நான் ஃபிசிக்கலாக போகிறேன் ஆனால் என்னால் போக முடியல நான் வந்து என்னுடைய சிந்தனையில் என்னுடைய மனசு ஃபுல்லாக அங்கே இருக்குது இன்னொன்று எமோஷ்னலாக நான் போக முடியல அவள் அங்கே அந்த அங்கே என்ன நடந்துட்டு இருக்குமோ சே இது வந்து நம்மளால் கலந்து கொள்ள வேண்டிய உண்மையாகவே நான் வருத்தப்படுறது இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்பிரிச்சுவலாக நான் அங்கே போக முடியல நிச்சயமாக அவள் நன்னா இருப்பா அவள் வந்து லைஃப்பில் ரொம்ப நன்னா இருப்பாள் இப்படின்னு ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை வந்து அந்த இடத்துக்கு நம்ம வந்து அனுப்புறது ஸோ இந்த நாலு விதமான பாடிஸ் இருக்கிற மாதிரி இங்கே பார்த்துட்டேன் அப்படின்னா குருவுடைய படம் இந்த குருவுடைய படம் குரு எந்த இடத்துல இருந்தாலும் அந்த படத்துலையும் அந்த இடத்துலையும் பார்த்துட்டிங்கன்னா அவங்களுடைய ஸ்பிரிச்சுவலான ஒரு எனர்ஜி அதில் இருக்கும் இந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் குரு பார்த்தா கோடி நம்ம நம்ம குருவை பார்க்குறோம் குரு நம்மளை பார்க்குறாங்க பார்க்கும்போது அது கோடி நன்மையாக மாறுறது அது எந்த குருவாக இருந்தாலும் சரி உங்களுடைய குரு எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் வீட்டில் அமைச்சிக்கலாம் ஆதி சங்கராச்சாரியாராக வச்சுக்கலாம் பெரியவாளுடைய படத்தை வச்சுக்கலாம் அந்த மாதிரி எந்த படத்தை வைத்தாலும் ஒரு கணம் அந்த போய் தீபம் ஏற்றி மனதார வேண்டி கண்ணை மூடி ஒரு ஷணம் தியானம் பண்ணுங்கள் ரெண்டு புஷ்பத்தை வைங்க ஒரு ஊதுபத்தி ஏற்றி வைங்க உங்களுக்கு நிச்சயமாக உங்கள் ஹாரஸ்கோப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குரு மாறுறதை உங்களால் பார்க்க முடியும் குரு மாறுறதுனா என்ன குருவுக்குன்னு ஜோதிட ரீதியான இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக மாறுங்க ஆக வீட்டினுடைய வீட்டில் வந்து குரு படங்களை குரு படம்னா நம்மளுடைய குருநாதருடைய படத்தை வைக்கிறது விசேஷமாக அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு பார்த்தோம் ரொம்ப விசேஷம் அதுவும் பார்த்துட்டிங்கன்னா தெற்கு பார்த்து வைக்கணும் கிழக்கை பார்த்து வைக்கிறது ரொம்ப மகிமையை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு வீட்டில் குருநாதனுடைய படம் தெற்கு மேற்கு ஆஞ்சநேயர் படம் வைக்கலாம் தியானம் இருக்கிற மாதிரி அதே சமயத்தில் நரசிம்மர் படத்தை வைக்கலாம் யோக நரசிம்மர் படத்தை வைக்கலாம் அதே சமயத்தில் லக்ஷ்ணாமூர்த்தி சுவாமி படத்தை வைக்கலாம் இதெல்லாம் ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கும் ஆனால் என்னென்னா எப்போவுமே குரு இருக்கிற இடத்துல அமைதி இருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த சாந்த அமைதி இருந்தது அப்படின்னு சொன்னால் இன்னும் மேலும் மேலும் அற்புதமான பலன்களை கொடுக்கும் இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் குரு படத்தை வீட்டில் வைக்கலாமா நம்ம ஜாதகத்தில் இருக்கிற குரு மாற்றம் அடையுமா இதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் ஆன்மீக தகவல் எப்பவும் பிரத்யேகமாக ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சில விஷயந்தான் நம்ம பார்க்க போகிறோம் நாளைக்கு இன்னொரு அற்புதமான ஆன்மீகத்தோட சந்திப்போம் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலா ஹேஷ் வேல்வேல் முருகா വെച്ചവേൽ മുരുകരഹകര നന്ദി